ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தான் நான் வந்து முதல் நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அதை அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் நானும் எங்கள் அத்தையும் வந்து எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திக்கலான்னு பார்த்தோம், ஆனால் டைம் வந்து தாண்டிடுச்சு. என் பையன் வந்து எப்போவுமே 3 இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவனும் இன்றைக்கி சேர்ந்து தூங்கிட்டான், 4:30 தான் எழுந்திரிச்சான். அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் குளிச்சுட்டு 5 மணிக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றிட்டோம். ரொம்ப லேட் பண்ணலை. அதுக்கப்புறமா அன்றைக்கி என்னோடய பையனும் வந்து எங்கள் கூட பூஜையில் வந்து கலந்துக்கிட்டான். இந்த பூஜை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே எந்திச்சு குளித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு மைண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இல்லைன்னா காலையில் வந்து பையனை வச்சிட்ருக்குமா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே இந்த பூஜை பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து மனசே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, காலங்காலம் வந்து அந்த ஒரு சவுண்டு கூட இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி டைமில் வந்து சாமிக்கிட்ட வந்து நம்ம தனியாக பேசுகிற மாதிரி, ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பிரசாதம்லாம் எதுவும் ரெடி பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுல, அதனால் 2 பழம் மட்டும் வச்சு இன்றைக்கி வந்து எங்களோட பூஜையை வந்து நாங்கள் நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கும் ஏதாவது நிறைவேறாத ஆசை இல்லைன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது வீடு கட்டணும், கடன் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இன்னும் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நம்பிக்கையாக அந்த பூஜையை பண்ணோன்னா இந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோமாதா பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்ககிட்ட அந்த கோமாதா அந்த பொம்மை அந்த எதுவுமே இல்லை, அந்த சாமி ஃபோட்டோ எதுவுமே இல்லை. எங்கள் ஹவுஸ் ஓனர் அத்தை வீட்டில் வந்து மாடு வச்சுருக்காங்க. அந்த மாட்டுக்கு வந்து தீபாராதனை காட்டிட்டு எங்கள் பூஜையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அத்தை தான் வந்து மாட்டுக்கு வந்து தீபாராதனை காட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த பூஜையை வந்து மனசு நிறைவோடு பண்ணி முடிச்சிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோமாதா பூஜை முடிஞ்சு மாட்டுக்கு வந்து தீபம் ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் வந்து விநாயகர் கோலம் போட்டிருந்தேன். அந்த சாமிக்கு கொஞ்சம் தீபாராதனை காட்டிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பூஜைன்னு இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். மற்ற டைமில் வந்து சும்மா விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கி எனக்கு என்ன நான் நினச்சேனோ அதை வேண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து சீக்கிரமே வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அந்த பூஜையை வந்து நடத்திட்டு இருந்தேன். என்னோடய பையனும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டான். அவன் தூங்கவே இல்லை, தூங்க போட்டு தான் வந்து அப்புறமா எழுந்திரிச்சிட்டான். விளக்கு ஏற்றியாச்சு. நீங்களும் வந்து உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணலாம். நான் வந்து 1 மண்டலம் ஃபுல்லாக பண்ணலான் இருக்கேன். 48 நாள் இந்த பூஜையை வந்து தவறாமல் பண்ணலான் இருக்கேன். 1 நாள் கூட கேப் விட போகிறதே இல்லை, டெய்லி எழுந்திரிச்சு இந்த பூஜையை பண்ண போகிறோம். அப்புறமா அந்த டம்ளரில் வந்து 108 ரூபாய் காசு வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி பூஜைன்னு ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மஞ்சக்கயிறில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கிழங்கு கட்டி வச்சுட்டு, அப்புறமா ஒரு ப்ளவுஸ் பிட்டு புதுசாகவே இருக்கட்டும், புதுசாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வாங்கி அப்படியே வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே பூஜைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பொண்ணுங்க வரும்போது நீங்கள் 48 நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். கண்ணாடி ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நமக்கு என்ன பொருள்லாம் வச்சுருக்கோமோ அது வந்து நமக்கு அப்படியே திருப்பி கிடைக்கணும். செல்வம் சேரணும், அப்புறம் கல்வி செல்வம் சேரணும்,
அப்புறமா அண்ணன் வந்து குறையாமல் இருக்கணும், நம்ம வந்து சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உப்பு மிளகு அப்புறமா மஞ்சள் கொஞ்சமாக ஜீரகம் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் வச்சுருக்கேன் பக்கத்தில். எனக்கு நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அத்தை வந்து அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. பையனை தூக்கிட்டு அவங்களும் வந்து பூஜையில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா என் பையன் வந்து நல்லா படிக்கணும், அவனுக்கு வந்து வளர்ந்ததுக்கப்புறமா கல்வி செல்வம் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் புக்ஸும் வச்சுருக்கேன். அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜையில் வச்சுட்டேன். என் பையனும் வந்து எங்கள் கூட பூஜையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு தூக்கமும் வரல, தூங்க வச்சு பார்த்தா தூங்கலை. அதனால் அவனும் சரி அவனும் சாமி கும்பிடட்டும், அவனுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்னு சொல்லி அவனை உட்கார வச்சாச்சு. அவன் வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிடுவான், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு தூங்க ஆரம்பித்தவன் நைட்டு 10 மணிக்கு தான் எந்திப்பான். அப்படிங்கல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான், நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான். நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து மனசு முழு மனசோடு பண்ணணும், அப்போ தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். சும்மா எல்லோரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணுவோம் நமக்கும் நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏனா தானோன்னு பண்ணக்கூடாது. அவசரமாகவும் பூஜை பண்ணக்கூடாது. நிறுத்தி நிதானமாக நம்ம சாமிக்கிட்ட தானே பேசுகிறோம், பொறுமையாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் வந்து இந்த 9 நாள் 21 நாள் அப்படி கூட பண்ண வேண்டாம், ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியாதவங்க வந்து 21 நாள் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து கிடைக்கும். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. வெளியில் வந்து நிலக்கதவுக்கு வந்து அதை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சூடம் காட்டலான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ சாமி கும்பிட்டாச்சுங்க, அவ்வளோதான். இன்னையோட 1st நாள் வந்து இந்த பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் என் லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் எனக்கு வந்து கிடைக்கணும். அது தைரியமாக எதிர்த்து போராடுறதுக்கு வந்து எனக்கு எல்லா சக்தியுமே கிடைக்கணும். அதுக்காண்டி தான் இந்த பூஜை பண்ணியிருக்கேன். இன்னொன்றும் நான் நினச்சி வேண்டியிருக்கேன், அது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும், அந்த என் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து இந்த பூஜை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பூஜை எதுவுமே பண்ணதில்லை, இதுதான் 1st டைமு. முதல் நாளே எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த நாளே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட தூக்கமே வரல. 4 மணிக்கு எழுந்திருக்கோமே, ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து கண் சொக்கணும், ஆனால் எனக்கு தூக்கமே வரல சுத்தமாக. ஏன்னா அந்த பூஜை பண்ணிவிட்டு தூங்கினாலும் அதுக்கான பலன் வந்து கிடைக்காது. இதோட இந்த விலாக் வந்து முடிய போகுது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் வச்சு எனக்கு பிடிச்ச அளவுக்கு எல்லாம் வச்சு கும்பிட்ருக்கேன். அந்த கல் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து நாங்கள் வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கோம். அது வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 கல் அடுக்கி 5 இல்லைனா 7 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுக்கி அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு நாங்கள் வந்து வழிபட்டுருக்கோம். ஏன்னா வீடுனா வந்து நினச்சதும் கட்ட முடியாது, அது கொஞ்சம் நாளாகும். அதனால் அது சீக்கிரமாகவே அந்த கனவு வந்து நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கல் அடுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு நினச்சது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.